தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். ஆமேன். இன்று பொதுக்காலத்தின் 29 வாரம் சனிக்கிழமை, அக்டோபர் மாதம் 26 தேதி. முதல் வாசகம். இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுள் குடிக்கொண்டிருக்கின்றது. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1-11 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது. ஏனெனில் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம் பாவம் சாவு என்பவற்றுக்கு உள்ளாக்கும் சட்டத்தினின்று என்னை விடுவித்து விட்டது. ஊன் இயல்பின் காரணமாய் வலுவற்றிருந்த திருச்சட்டம் செய்ய முடியாத ஒன்றை கடவுள் செய்தார். அதாவது, ஊன் இயல்பு கொண்ட மனிதரை போன்றவராய் தாம் சொந்த மகனை அனுப்பி மனிதரிடமுள்ள பாவத்திற்கு முடிவு கட்டினார். ஊன் இயல்புக்கு ஏற்ப நடவாமல் ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப நடக்கும் நாம் திருச்சட்டத்தின் நெறிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அவ்வாறு செய்தார். ஏனெனில் ஊன் இயல்புக்கு ஏற்ப வாழ்வோரின் நாட்டமெல்லாம் அந்த இயல்புக்கு உரியவற்றின் மீதே இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய இயல்புக்கு ஏற்ப வாழ்வோரின் நாட்டம் ஆவிக்கு உரியவற்றின் மீதே இருக்கும். ஊன் இயல்பின் மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவே. ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியும் ஆகும். ஏனெனில் ஊன் இயல்பின் மனநிலை கடவுளுக்கு பகையானது. அது கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டிருப்பதில்லை, இருக்கவும் முடியாது. ஊன் இயல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுள் குடிக்கொண்டிருந்தால் நீங்கள் ஊன் இயல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுள் உயிராய் இருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுக்குள் குடிக்கொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுள் குடிக்கொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதுலரை பாடல், திருப்பாடல் 24. பல்லவி. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. பல்லவி. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தரத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர். பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். பல்லவி. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இவரே ஆண்டவரின் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோப்பின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. பல்லவி. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்திக் கொண்டிருந்த கலீலரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர்களிட மறுமொழியாக, இக்கலீலருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலீலரை விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்களும் அவ்வாறே அழிவீர்கள். சிலோவிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரை விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்களும் அப்படியே அழிவீர்கள் என்றார்.
மேலும் இயேசு இந்த உவமையை சொன்னார். ஒருவர் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய பொழுது எதுவும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை, ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும், நான் இதனை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இரு இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ இந்த குட் மார்னிங் ஜீசஸ் இறை செய்தி மூலமாக இன்றைய நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதோ இந்த புதிய நாளிலே மாதாவை முன்னிலைப்படுத்துவது, கடவுளை முன்னிலைப்படுத்துவது என்ற சிந்தனையிலே நாம் சிந்தித்து தியானிக்க இருக்கிறோம். அன்புக்குரிய நம்முடைய மரியனையினுடைய புகழை எழுதினால் அது எழுத்தில் அடங்காது, பாடினால் அது பாட்டில் அடங்காது. காரணம், மரியனுடைய புகழ் எழுத்துக்கும் கவிதைக்கும் இலக்கியத்திற்கும் காவியத்திற்கும் அப்பாற்பட்டது. எனவேதான் நம்முடைய தாய் திருச்சபையானது ஒரு தெளிவான சிந்தனையோடு விவிலியத்தின் அடிப்படையிலே நமக்கு ஆழமான கருத்துக்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. ஆக விவிலியமே அன்னை மரியாளை புகழுகிற பொழுது நாம் புகழக்கூடாதா? சற்று யோசித்து பார்ப்போம். மரியன்னே என்றும் நமக்கு தாயாக இருக்கிறார், ஆனால் நாம் அவரின் பிள்ளைகளாக இருக்கிறோமா? அன்னை மரியாவை நம்முடைய தேவைகளுக்காக மட்டும் அணுகாமல் அவருடைய அடிச்சுவட்டிலே நடந்து மாதாவின் அன்பு மக்களாக நாம் வாழ்கின்றோமா? திருத்தூதர் பணி புத்தகம் 1:14 அன்னையோடு இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனோடு தொடர்பு கொண்டு அந்த திருத்தூதர்கள் அப்போஸ்தலர்கள் ஜெபித்தார்கள். அதே போல இன்றும் அன்னையோடு இணைந்து மன்றாடும் மாபெரும் ஆவியின் இயக்கம்தான் நம்முடைய தாய் திருச்சபை. ஆகைய அன்புக்குரியவர்களே, மாதாவை முன்னிலைப்படுத்துவது, கடவுளை முன்னிலைப்படுத்துவது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பு ஆண்டவரே, இது இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மாதாவை முன்னிலைப்படுத்துவது, கடவுளை முன்னிலைப்படுத்துவது என்பதை நீ எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். அன்பாண்டவரே, இது நாளிலே நாங்கள் ஒரு சரியான தெளிவோடு புரிதலோடு இதனால் எதிர்கொள்ளவும், எங்கள்ட இருக்கிற அந்த கேள்விகளுக்கு சரியான புரிதலோடு உம்முடைய வழியிலே பயணிக்கவும் எங்களை ஒரு மிகப்பெரிய கருவியாக எங்களை மாற்றியலும் எங்களை பயன்படுத்தியிடலும். எங்கள் அன்பு தாயே, அம்மா, எனக்காக இன்றும் வரக்கூடிய நாட்களும் பரிந்து பேசுங்கம்மா. அம்மா, என்னை கைவிட்டாதீங்கம்மா. அன்னையின் வழியிலே, அன்னையின் பாதையிலே தொடர்ந்து ஜெபிக்கலாமா? இரக்கம் மிகுந்தவனே, தயை உள்ள மாமாவே, உதவி செய்பவனே, உள்ளம் நிறைந்தவனே, அம்மா அம்மா உம் பிள்ளை அன்புடன் அழைத்தேன் வருவாயே. அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் ஜெபமாலையின் துவக்கம் சாத்தானின் ஓட்டம் என்ற ஒரு அழகான தெளிவை நாம் பெற்றுக்கொண்டோம். இன்னைக்கு என்ன சந்தேகங்களோடு நம்முடைய சகோதரர் வந்திருக்காங்கன்னு நாம் கேட்போம். ஃபாதர், நேற்று வந்து இந்த ஜெபமாலை எடுத்தால் சாத்தான் ஓடிடுறாங்க, எனக்கு இதில் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு. என்னென்னா, இப்போ ஆதியில் ஆண்டவர் படைத்த சூத்திரங்களை கடவுள்கிட்ட வந்து பிரிச்சுவான்,
அதுக்கப்புறம் அவர் படைத்த மனிதர்களையும் அவர்களும் வந்து பிரிச்சிட்டான். இப்போ யாருக்கு கோபம் வரணும்? கடவுள் தானே வரணும். ஏன் அவரை நேராக அவனை காலி பண்ணலான்னு எங்க பாஷில் சொன்னால் எதுக்கு அந்த அம்மா போய் முன்னாடி நிற்க வைக்கணும்? மாதாப்பா அவங்க என்ன பண்ணாங்க, அந்த மாதாம்மா போய் படத்தளபதி மாதிரி முன்னாடி நிற்கிறாரு. இது என்னன்னு புரிஞ்சிக்க முடியும். இன்னைக்கு வரலாம் அந்த டவுட் இருக்கு. நேத்தே வந்துருச்சேன் எனக்கு, ஆனால் ஆனால் என்ன கேட்கணும்னு தான் வந்திருக்கேன். இந்த கேள்வி வந்து ரொம்ப நல்ல கேள்வி. இதை அவர் கேட்காம விட்டுருந்தா தான் தெளிவு வந்திருக்காது. கேள்விக்காகவே நன்றி சொல்லணும். அதாவது கடவுள் தனக்கென தூதர்களை படைக்கிறார். அதில் மூன்றில் ஒரு பகுதியினரை லூசிஃபர் அழகு பிரித்து சாத்தான் பிரித்து கொண்டு போய் கடவுள திட்டத்தில் குறிப்பிடுறான். ரெண்டு, மனிதர்களை படைத்து பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படிங்கிறார். அவங்களையும் அடிமைப்படுத்துகிறான். ஆக தொடர்ந்து கடவுளுடைய பணியில் குறுக்கிடுவது சாத்தான். சாத்தானுக்கும் கடவுளுக்கும் தான் பகை. அப்போ பகையாளிகள் ரெண்டு பேரும் தானே மோதணும். வேறு தான் அவர் கேட்டார், அங்கே போய் மாதாவையன் முன்னாடி கொண்டு வைக்கிறாரு, படைத்தளவு போலவையன் வைக்கிறாரு. கேள்வி நியாயமானது. ஆனால் பைபிளை பிரித்து படித்தோம்னா இப்படித்தான் நடக்கணும். கடவுள் போய் முன்னாடி நிற்கக்கூடாது. நின்னால் கடவுள் முன்னாடி இருந்தால் அந்த யுத்தம் முடிந்து விடும், சீக்கிரம் முடிஞ்சிடும், உடனே முடிஞ்சிடும். கடவுள் ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்தில் முடிச்சிடுவார். ஆனால் தோற்று போகும் அழகை சந்தோஷமாக செத்துப்போம். அது அழியும். ஏன் சொல்லுங்க போவோம். யார் ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தர் எதிர்ப்பாங்க? சம அந்தஸ்து உள்ளவர்கள். உதாரணத்துக்காருங்க, குட்டி நாடு இலங்கை நம்மை விட ரொம்ப குட்டி நாடு, தமிழ்நாட்டை விட சின்னது. ஆனால் அங்கே பிரதமர் வந்தாருன்னா நம்ம பிரதமர் தான் போய் வரவேற்போம். அங்கேருந்து கல்வி அமைச்சர் வந்தாருன்னா நம்ம பிரதமர் போக மாட்டார், கல்வி அமைச்சர் அனுப்பி விட்டுருவார். அதாவது இந்த ஹையரார்க்கியை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி. இராணுவ தளபதி வர்றாருன்னு வச்சு உங்கள் மந்திரி போக மாட்டார், இராணுவ தளபதி அனுப்பிடுவார். அப்போது நீங்கள் அங்கேருந்து பிசாசு யுத்தத்தில் நிற்குது, இங்கே கடவுள் போய் நிற்கிறாருன்னு வைங்களேன். இதுக்கு என்ன அர்த்தம் வருது? ரெண்டு பேரும் சமம் பலம் கிடையாது. ஆனால் சிரிச்சிடும், அது சந்தோஷப்படும். சாதாரணமாக செய்யுங்க. ஆனால் ஒன்றும் ஒத்துக்கிட்டீங்க இல்லை, நானும் நீங்களும் ஈக்குவல். இந்த அந்தஸ்தானே இந்த ஏசையா 14:12 தான் லூசிஃபருடைய வீழ்ச்சியை பற்றி இருக்கிறது. நான் கடவுளுக்கு மேலாக என்னுடைய சிம்மாசனத்தை அரியணையை ஏற்படுத்தி அவருக்கு நிகராக அல்லது அவருக்கு மேலாக நான் இருப்பேன் என்று ஆசைப்பட்ட தருணமே நீ பாதாளத்திற்கு தள்ளப்பட்டார். அதைத்தான் அவன் ஏவாளுக்கு அந்த ஆசையை கொடுப்பான். இந்த அம்மா முதல்ல மாட்டேன்னு சொல்லும், முதல்ல சாப்பிடக்கூடாதுன்னு கடவுள் சொல்லி தெளிவாக சொல்லும். அப்புறம் நீங்கள் கடவுளை போல் ஆவீர்கள்னு சாப்பிட்டு. அப்போ இந்த அம்மாவுக்கு எந்த ஆசை இருந்திருக்கு? சாத்தானுக்கு இருந்த அதே ஆசை இருந்திருக்கு, அதை அவன் கரெக்டாக பயன்படுத்துகிறான். அப்போது அழகையை கடவுள் எதிர்க்க முடியும். எதிர்த்தால் அவனுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்குறார். என்ன அந்தஸ்து? நானும் நீயும் சமம். இப்போ கோலியாத்தை இஸ்ராயல் மக்கள் பக்கத்தில் இருந்து இன்னொரு ஒரு பெரிய ராட்சசனை போன்ற ஒரு இஸ்ராயலனே கடவுளால் அனுப்ப முடியுமா? முடியாது. சாம்சன் இல்லையா? சாம்சன் கதையெல்லாம் வருது நம்ம பின்னாடி வரலாறு. அப்போ சாம்சன் போன்ற ஒருத்தரை கொண்டு போக முடியும். இப்போ சாம்சன் போன்ற ஒருத்தரும் கோலியாத்து மோதுகிறார்கள் என்று என்ன சொல்லுவாங்க? அவனும் பலசாலி, இவனும் பலசாலி, இவன் பெரிய ஆளும்பான். நீங்கள் அங்கே போய் தாவிதை நிறுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது கோலியாத்துக்கு வயிறு பத்துக்கிட்டு எரிஞ்சுது. என்ன சொன்ன? நான் கத்தியோடும் கேடயத்தோடும் வாளோடும் சகலவித ஆயுதங்களோடும் வருகிறேன், நீ கூழாங்கல்லோடு வந்திருக்கிறாயே, நான் என்ன ஒரு நாயா? இப்போ அவனுக்கு அந்த சண்டை விட அவனுக்கு எது ரொம்ப கடுப்புன்னு சொல்லுவாங்க இல்லை. ஆ, பிரஸ்டிஜி, நான் எவ்வளோ பெரிய ஆள், தாத்தான் கடவுளுக்கு அடுத்த நிலைமையில் இருந்தவன். அதுதான் எதிர்பார்க்கலாம். நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்கலை சாகும்போதாவது அவர் தான் ஒத்துக்கிட்டாரு, நான் வந்து ஈக்குவல் சொல்லிதானே என்கிட்ட சண்டைக்கு வந்தேன். இப்போ கடவுள் சொல்கிறாரு அன்றைக்கு தாவி பின்னாடி அப்படி ஒரு உதாரணம், பொண்ணை அழிக்கிறதுக்கு நீ என்னால் படைக்கப்பட்டவன் சிரிச்சு. யாரை வச்சு கெடுத்த? பொண்ணை வச்சு கெடுத்த. இப்போ என்னால் படைக்கப்பட்ட இன்னொரு பெண்ணை உனக்கு முன்னாடி நிறுத்தணும்னா அவனுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாங்கவே முடியாது. நான் என்ன ஒரு நாயா, கடைசி அஞ்சு கல்ல ஒரு கல்லை வச்சு காலி பண்ணிடுவேன். அப்போ அவன் சொல்லுவேன் நான் கடவுளுடைய பெயரால் வந்தேன் பார் தாவி. அப்போ இந்த மாதா முன்னிறுத்தப்படுவது தான் அழகைக்கு மிகப்பெரிய கோபத்தை. இதைத்தான் போன எபிசோட்லையும் பார்த்தோம். அதுக்கு என்ன தோல்வியிலும் பயங்கரமான தோல்வி.
ஒரு பெண்ணை வச்சு நான் எல்லாரையும் காலி பண்ணேன், நீங்கள் இப்போ இன்னொரு பெண்ணை கொண்டு வந்து எனக்கு காலி பண்ண, ஏன் நீங்கள் வாங்கலை, நீங்கள் வாங்கலை, நீங்கள் வாங்கலை, அந்தஸ்து எனக்கு கொடுங்க, கடவுள் உனக்கு அந்தஸ்து கொடுக்க மாட்டேன். மனித இனத்திலிருந்து, ஏன்னா அவன் சொல்கிறான் சம்மன சிக்கல் வந்து மனிதனை விட உயர்ந்த படைப்புகள், வானதூதரை விட சற்று தாழ்ந்தவனாக அவனை படைத்திருந்தான் விருதுன்னு சொல்லுது. அப்போ அந்த அந்தஸ்துலேருந்து ஒருத்தர் கோலியாத் பார்வையில் தாவியில் கொண்டு வந்து நிறுத்தின உடனே சின்னஞ்சிற பாலகனாக, அப்போ நான் அவ்வளவு மோசமாக போயிட்டேன் அப்படி, ஆனால் கடவுள் முடிச்சிட்டார். அப்போ மாதாவை நீங்கள் முன்னிறுத்தி அந்த வெற்றியை கொண்டு வருவது தான் அழகைக்கு பயங்கர தோல்வி. அடுத்து கடவுள் எதையும் வைத்து சாதிக்க முடியும் என்பது நிறுவனமாகும். ரெண்டாவது கடவுளுக்கே பெருமை சேரும், மாதாவின் பெருமை குழப்பம், ஏன் அவங்கள அம்மாவை நான் சூஸ் பண்ணேன். அப்போது ஒரு விஷயத்துக்குள்ள கடவுள் பல விஷயங்களை மறைத்து வைத்திருக்கிறார். மாதாவை முன்னிறுத்துவது தான் மாதாவுக்கு அல்ல கடவுளுக்கு நீங்க பெருமை சேர்த்துறீங்க, கடவுளை தூக்குறீங்க, உயர்த்துறீங்க, கடவுளை கொண்டு போய் அங்க நிறுத்தினீங்கன்னா பசாசுக்கு நீங்க மகிமை கொடுத்து. ரொம்ப தெளிவா சொன்னீங்க, அதாவது கடவுளும் சாத்தானும் சம நிகர் அல்ல, அந்த கருத்தை வந்து ரொம்ப ஆழமா தெளிவா புரியும்படி நீங்க சொன்னீங்க, நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நாளைய தினம் இன்னொரு கேள்வியோடு நாம் வந்து நாளைய தினத்தை நாம் சந்திக்க இருக்கிறோம். அனைவருக்கும் நன்றி.